தற்போது வங்கக்கடல் முதல் சுமத்ரா தீவு முதல் மன்னார் வளைகுடா வரை தற்போது காற்று சுழற்சி நிலவி வருகிறது வளிமண்டலத்தில். இதன் காரணமாக காலை முதல் சென்னையில் வந்து காற்றின் காரணமாக அந்த வளிமண்டலத்துடன் இணைந்த காற்று சென்னையில் பயணிக்கின்ற காரணத்தினால் நல்ல மழை என்பது பதிவாக இருக்கணும் பெரும்பாலான இடங்களில். அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களிலும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களாக கனமழை பெய்யிருக்கிறது. இதில் 8 மாவட்டங்களில் குறிப்பாக வடதமிழக மாவட்டங்களில் வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை பெய்யிருக்கிறது. அந்த பட்டியலில் தற்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை, ஒசூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையும், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையும், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழையும், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை வரையிலும் பதிவாகலாம். ராணிப்பேட்டை மற்றும் இன்னும் சில இடங்களில் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. இந்த குறிப்பிட்டு உருவக்கூடிய கர்நாடக எல்லையோரப் பகுதிகள் மற்றும் வடதமிழக மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை வரை அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மழையை பொறுத்தவரையில் தொடர்ந்து தமிழகத்தில் நீடிக்க இருக்கிறது. மதியத்திற்கு பிறகும் பல்வேறு மாவட்டங்களில் கனமுதல் இதெல்லாம் கனமழையாக பெய்து கொண்டிருக்கிறது. மதியத்திற்கு பிறகு வரக்கூடிய மழை மிக கனமழை, அதீத கனமழையெல்லாம் அடுத்தடுத்து வரிசை கட்டி வரிசையாக வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அது மதிய வானிலையில் இருக்கிற தெளிவாக பார்க்கிறோம். தொடர்ந்து நமது சேனலோடு இணைந்திருங்கள். மறக்காமல் நம்ம முத்துசெல்வம் வானிலை இருக்க சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வானிலை சம்பந்தமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.